வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் அக்ஷயகுமார் நடிப்புல வெளிவந்திருக்க கேசரி. ஆஜ் மேரி பகடி வி கேசரி, ஜப் பஹேகா மேரா லஹூ வி கேசரி, ஆர் மேரா ஜவாப் வி கேசரி. நம் இந்திய நாட்டில் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத வெத்து வேட்டை அரசியல்வாதிகளை பற்றி நம்ம தேடி தேடி படிச்சிருப்போம். நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலனா கூட அவங்களே தானாக வந்து தன்னை டிவிலையும் சோஷியல் மீடியாவிலையும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வரலாறுகள் தான் நம் மனசில் இப்போ பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய வரலாற்றில் நாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த நாடு அந்த கடமையை சரியாக செய்யாமல், நம்மக்கிட்ட தேவையான விஷயங்களை சரியாக காட்டாமல், அதை முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைச்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உண்மை தான் இந்த கேசரி படம். இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கும் நிச்சயமா அந்த பேட்டில் ஆஃப் சராகரி பத்தி நல்லாவே தெரியும். இட் வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் கிரேட்டஸ்ட் லாஸ்ட் ஸ்டாண்ட். நம் இந்திய வரலாற்றில் மிகவும் பெருமை சேர்க்கிற வரலாற்று உண்மை சம்பவம் தான் இந்த கதை. இந்த கதை நடக்கிற காலகட்டம் 12 செப்டம்பர் 1897. கேல்குலேட் பண்ணா 120 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ இந்த கதையை பார்ப்போம். ஹவில்தார் இஷார் சிங் அப்படின்ற கேரக்டரில் அக்ஷயகுமார் நடிச்சிருக்காரு. இவர் அப்போ பிரிட்டிஷ் ஆர்மியில் சீக் ரெஜிமெண்ட்டில் இருக்காரு. சீக்கியர்களுடைய டர்பன் மேலே கையை வச்சா அவங்களுக்கு ஏன் கோவம் வருது, எதுக்கு கோவம் வருது, எப்படி கோவம் வரும்ன்ட்டு இந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த படத்துடைய கதையே அக்ஷயகுமாரோட டர்பன் மேலே இருந்தால் ஆரம்பிக்கும். தன்னுடைய மேலதிகாரியான பிரிட்டிஷ் ஆர்மி சொல்கிறத கேட்காம பல இடங்களில் சொந்தமான முடிவெடுத்து எதிரிகளை தாக்குறாரு அக்ஷயகுமார். அதுக்கு காரணம், சண்டை நடக்கும்போது அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் எதிரிகள் அக்ஷயகுமார் டர்பன் மேலே கையை வைக்கும்போது அவர் கட்டுக்கடங்கா காளையா மாறுறாரு. அதை வேடிக்கை பாக்குற மத்த சிங்கம் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாம அவருக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுறாங்க. என்ன கொல்றதுனா கூட கொண்டுடு, ஆனா என் டர்பன் மேல கையை வைக்காத அப்படின்னு அக்ஷயகுமார் எதிரிகளுடைய கேங் லீடர் கிட்ட சொல்லுவாரு. அதை கடைசி வரைக்கும் அவரு ஃபாலோ பண்ணுவாரு. இந்த மாதிரி சொந்தமா ஏகப்பட்ட வம்பு இழுத்துட்டு வர அக்ஷயகுமார பிரிட்டிஷ் ஆர்மி வாலண்டியரா பனிஷ் பண்றாங்க. நம்ம ஊர்ல பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல தண்ணியில்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அக்ஷயகுமார எதுக்குமே உதவாத பேட்டில் ஆஃப் சராகரின்ற ஃபோர்ட்டுக்கு ஹெட் அமுச்சு விட்டுறாங்க. அது அந்த காலகட்டத்தில் எங்கே இருக்குன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்குது. இப்போ இருக்க மாடர்ன் இந்தியனை கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த இடம் பாகிஸ்தானில் நார்த் வெஸ்ட் பகுதியில் இருக்குது. அக்ஷயகுமார் அங்கே போய் தன்னுடைய டியூட்டியை ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே சர்வீஸ் பண்ணுற 20 சீக்கியர்களும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக சேவல் சண்டை விட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டும் தன்னுடைய பொழுது போக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே அட்டாக் நடக்காத அந்த ஃபோர்ட் மேலே தான் ஆப்கான் எதிரிகள் இப்போ கண் வைக்கிறாங்க. வீரம்னா என்னன்னு தெரியாத அந்த 20 சீக்கியர்களை வச்சுக்கிட்டு புதுசாக ஜாயின் பண்ண அக்ஷயகுமார் அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு, இந்த கோட்டையை தாக்க வந்த 10,000 ஆப்கான் எதிரிகளை எப்படி இந்த 21 சீக்கியர்களை வச்சு தடுத்து நிறுத்தினாரு அப்படின்றது தான் மீதி கதை. இந்த கதையை கேட்கும்போது நல்ல கதை மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த கதையை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஆமாம், 300 படத்துடைய கதை மாதிரியே இருக்கும். அது எழுதப்பட்ட வரலாறு, இது உண்மையாக நடந்து மறைக்கப்பட்ட வரலாறு. வெறும் 21 சீக்கியர்கள் வச்சு அந்த 10,000 பேரை எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம், ஹீரோயிசம், பிளட்டி ஆக்ஷன் ஆன் பேட்டில் ஃபீல்ட்னு எல்லாத்தையும் போட்டு செகண்ட் ஆஃபில் திணிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க அந்த 21 சீக்கியர்களும் ஒருத்தர் ஒருத்தராக சாகும்போது வாலண்டியராக அவங்க மேலே நம்மளுக்கு சென்டிமெண்ட் வரணும்னு தேவையில்லாத சீன்ஸ்லாம் நம்ம மேலே திணிச்சிருக்காங்க. ஏன் அக்ஷயகுமாரும் அடிக்கடி ஃப்ளாஷ்பேக்கில் தன்னுடைய மனைவியான பர்னீத் சோப்ராவை நினச்சிட்டே இருப்பாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 300 கிளாடியேட்டர் படத்தை ஞாபகப்படுத்தும். இந்த மாதிரி தேவையில்லாத சீன்ஸ்லாம் இந்த படத்தில் திணிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல படமாகவும் வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை இப்போ ராவா எடுக்கிறன்ற பேரில் ஒரு ஹார்ட் லாக்கர் மாதிரியான படமாகவும் இல்லை, நல்ல ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்ட்டு ஒரு 300 படம் மாதிரியும் இல்லை. இப்போ இது ரெண்டும் கட்டம் படமாக வந்து நின்றுட்டுருக்கு. இந்த படத்துடைய முடிவு என்ன ஆகுதுன்னா, வெறும் 21 சீக்கியர்கள் 10,000 ஆப்கான் எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டையோட ரிசல்ட்டில் மொத்தம் 600 பேர் இறந்துருக்காங்க. 4,800 பேர் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. அதுவும் படத்துடைய லாஸ்ட் 10 மினிட்ஸில் அக்ஷயகுமாரை ஒரு 1,000 பேருக்கு மேலே சூழ்ந்துப்பாங்க. தனியாக ஒத்தால நின்று ஒரு 100 பேரை கொண்டு குவிப்பார் அந்த சீனில். அந்த சீனை பார்க்கும்போது மகதீரா ஸ்டன் சீக்வன்ஸ் ஞாபகம் வரும். இருந்தாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கமர்ஷியலாக இருக்காது. ரொம்ப ரியலாக எடுக்கிறன்ற பேரில் அந்த ஃபைட்டை சொதப்பி தான் இருப்பாங்க. இதே படத்தையே ராஜமௌலியோ ஷங்கரோ எடுத்திருந்தாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப். அந்த அளவுக்கு பேட்ரியாட்டிசமும் ஹீரோயிசமும் உள்ள இந்த கதையை செகண்ட் ஆஃபில் ஆவரேஜாக தான் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இன்னும் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இப்போ ஒரு சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் படமாக மாறி இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த படத்தை ஒரு மொக்க படம்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த கதையில் இறந்த அந்த 21 பேருக்கும் விக்டோரியா கிராஸ்ன்ற அவார்டை அந்த காலத்து பிரிட்டிஷ் ஆர்மி கொடுத்துருக்கு. அந்த அவார்டு இந்த காலகட்டத்துக்கு ஈக்குவலன் டு பரம்வீர் சக்ராமா. சீக் மிலிட்ரி இப்போவும் அந்த ஸ்டேட்டில் சராகரி டேன்ட்டு செப்டம்பர் 12 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் அனுராக் சிங், அவர் ஒரு சிங்குன்றதால இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியது சல்மான் கான் தான். கரண் ஜோஹர் எவ்வளோ ட்ரை பண்ணார் அவர் இந்த படத்தில் போட,
என்னாச்சுன்னு தெரியல, கடைசியில் அவர் விலகிட்டாரு. ஒருவேளை அவர் நடிச்சிருந்தா இந்த படத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இந்த படத்துக்கு ஒரு சுமாரான ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் பார்த்த தியேட்டரில் ஒரு 15 பேர் தான் இந்த படத்தை பார்த்தாங்க. ஆனால் படம் முடியும் போது அதை ஒரு 5 பேர் கை தட்டுறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. படம் முடியும் போது என் கிரெடிட்ஸில் ஒரு சாங் போடுறாங்க. அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்கு. எப்படி யூரி படத்தில் என் கிரெடிட்ஸ் போடும்போது ஒரு சாங் போடுவாங்கல்ல, அங்கே ஒரு நல்ல ஃபீல் வருமோ அந்த ஃபீல் இந்த படத்துலையும் வருது. படத்துடைய கிளைமேக்ஸில் அக்ஷயகுமார் இறந்ததுக்கப்புறமும் ஒரு முக்கியமான சீன் இந்த படத்தில் இருக்குது. அது யாருன்னா, இந்த மொத்த சண்டையும் வேடிக்கை பார்க்குற குருமுக் சிங்ன்ற ஒரு கேரக்டர் தான் இந்த ஃபோர்ட்டில் என்ன நடக்குதுன்றத ஹீலோகிராப் மூலமாக அதர் கேம்ப்க்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஆப்கான் எதிரிகள் எல்லாரும் சாவடிச்சதுக்கப்புறம் குருமுக் சிங் அவரோட ரூமை கொளுத்திடுவாங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்த அவர் உடம்பு ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு சத்தம் இல்லாமல் நடந்துட்டு வருவார் எதிரிக்கு முன்னாடி. அந்த இடத்துல அவர் ஒரு டைலாக் ரெண்டு தடவை சொல்லுவார், ஹூ சேஸ் தட் காட் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு வீரமாக சொல்லிட்டு அந்த நெருப்புலையும் கூட எதிரியை கட்டி பிடிச்சிட்டு பாம்பிளாஸ் பண்ணுவார். அந்த ஒரு நல்ல சீனாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார் இந்த படத்தில். அந்த சீன் அக்ஷயகுமார் வச்சுருந்தா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் மிகவும் முக்கியமான அற்புதமான சீன் அது. இந்த படத்தில் என்னதான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த படத்தை நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எந்த மொழி படமாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக நாம் இந்த மாதிரியான கதைக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான வரலாற்றை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்தே ஆக வேண்டும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துடைய கதைக்காகவும் பஞ்சாப் சோல்ஜர்ஸுடைய வீரத்துக்காகவும் நிச்சயமாக ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இன்னும் கமர்ஷியலாக எடுத்திருந்தா இந்த படம் தாராளமாக 100-க்கு 100 மார்க் வாங்கியிருக்கும். இருந்தாலும் இந்த படத்துக்கு 100 ரூபாய்க்கு 80 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு, பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யாரது? Who is the blacksmith?